வசந்த் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பயங்கரமான ஒரு சல்யூட். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக். கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான், நம்ம சீரியஸா பேசினாலே காமெடியா தான் இருக்கும். ஸோ என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக், அதாவது என்னன்னா, இனிமேல் நம்ம வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே இந்தியன் ப்ராடக்டா தான் வாங்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் டாலர் மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு, அது வந்து டாலர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது கணக்கு இல்ல. நம்ம இந்தியன் ப்ராடக்டை யாருமே வாங்காத காரணத்தினால தான் நம்ம இந்தியன் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இனிமேல் வந்து நம்ம வாங்குற முக்காவாசி ப்ராடக்ட் வந்து இந்தியா ப்ராடக்டாகவே வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட பொருளாதாரம் உயர்வு அடையும். இந்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்தோட சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். நீ மட்டும் அது மாதிரி பண்ணுறியான்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஆனால் நானும் வந்து இனிமேல் வந்து முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சீரியஸான விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இந்த வாரம் கலகலகலாட்டா இப்போ ஆரம்பிக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பேர் என் பேர் போஸ். போஸ் ஃபுல் நேம்? போஸ் ஃபுல் நேம் போஸ். நீங்கம்மா? பெரிய நாச்சி. பெரிய நாச்சியா? இந்த நாடகத்துல நாச்சியா நாச்சியான்றாங்க, அது மாதிரியா? நாச்சியானா என்ன ஆக்சுவலி? நாச்சியா நாச்சியார் அப்படினா என்ன? அது ஒரு கௌரவமான பட்டம். கௌரவமான கோவில் பேர், சாமி பேர். ஓகே. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். லாஸ்ட் என்ன படத்துக்கு கூட்டி போனீங்க? நாங்க அடுத்து பாட்சா தான் கடைசியா பார்த்தோம். பாட்ஷா தான் கடைசியாக தாத்தா கூட்டு போயிருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே எம்ஜிஎம் தான் கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்திருக்காரு. ஓகே. 95 வந்த படமா? ஆமாம். சரி, அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கேம் வச்சு விளையாடுவீங்களா? தாத்தா ஒன்றும் முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கேம் தான், திராட்சை வச்சு தான் கேமு. ரைட் ரைட். நீங்கள் சின்ன வயசில் பாட்டிக்கு ஊட்டி விட்டுருப்பீங்க, இப்போ என்ன பண்ணீங்க, அது தூக்கி தூக்கி போடுவீங்க. சரி, இல்லைன்னா பாட்டி போடுவாங்க, நீங்கள் பிடிக்கணும். ரைட். ஓகேவா? திராட்சை பிடிக்குமா? நிறையா கருப்பு திராட்சை பிடிக்குமா? எல்லாம் பிடிக்கும், பிடிக்கும், எல்லா திராட்சையும் பிடிக்கும். ஆனால் எங்ககிட்ட கருப்பு திராட்சை தான் இருக்கு. அந்த கேமை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஓகே. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று போடணும் அவங்க வாயில், அவங்க உங்கள் வாயில் போடுவாங்க. தாத்தாக்கு வாய் நல்லா பெருசாக இருக்கு. இப்போ தாத்தா கமான் உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சு. ஏன் அப்படி பண்ணீங்க? கஷ்டப்பட்டு போட நீங்க போன. இப்போ சின்ன வயசுல கோலி விளையாடுவீங்களா? இப்படி எல்லா திராட்சையும் கரெக்டா போடுறாரு தாத்தா. நம்ம மானம் போயிட்டு இருக்கு, நம்ம ஆண் வர்க்கத்தை நீங்க தான் காப்பாற்றணும். கரெக்டா பாட்டி, நீங்க ஒழுங்கா வாய் தர முடியுங்க. மேல ஹைட்ல பாருங்க, வாடா தாத்தா போடுங்க. போத பாட்டி பாத்தீங்கன்னா பக்குவமா வந்து 10 திராட்சையும் பல பலன்னு வாயில போட்டாங்க. ஆகாமீங்க. ஓகே, இப்போ நம்ம ஏஜ்டான பர்சனை வச்சு அந்த திராட்சை கேம் விளாட்ணும். பட் ஏஜ்டு மாதிரிலாம் தெரியலங்க. திராட்சை பார்த்தோன்னே அவருக்கு எங்கேருந்து தான் அந்த துடிப்பு வந்துச்சுன்னு தெரில, பயங்கரமாக விளையாடிட்டாரு. இப்போ எங் கப்பில் உட்காந்துருக்காங்க, அவங்க எப்படி விளாட்றாங்க பார்ப்போமா? ஓகே, நானும் உட்காந்துட்டேன். ஊஞ்சல் ஒரிஜினாலிட்டி போல இதே ஒன்றும் ஆக மாட்டேது. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விநாயகமூர்த்தி. விநாயகமூர்த்தி எங்கேருந்து வரீங்க? சென்னை தான். சென்னை நகரம். ஓகே. உங்கள் நேம்? தேவி பாலா. தேவி பாலா, என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. சரி, என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எப்படின்னு சொல்ல முடியாது, லவ்க்கமாக அரேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. லவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லை, அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணலாம்ல? அது ரைட்டு தான், பாதி பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணி தானே ஆகணும். மூன்று எழுத்து வார்த்தையை நீங்கள் தான் உச்சரிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. நேர்லையா ஃபோன்லையா? ஃபோனில் தான். ஃபோனில் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமா சொல்லுங்க. இப்போ அப்போ சந்தோஷமா இருந்துச்சு? இல்ல, சந்தோஷமா தான் இருந்துச்சு. சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? அது சொல்லும்போது ஏய் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? வீட்ல அப்படிலாம் கிடையாது, இப்பயும் அப்படிதான். சரி, ஓகே. உங்களுக்காக ஒரு கேம் நான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். திராட்சை வச்சு. திராட்சை வச்சு? ஆமா. ஓகே. நீங்க உடனே எடுத்து சாப்பிட கூடாது, சாப்பிடற மாதிரி கேம் தான். வாயில போடுவாங்க, நீ அதை கேட்ச் பண்ணும். ஓகே. எப்படி கிச்சன்ல இருந்து கரண்டி வந்தா கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, அதை வச்சு தான் இந்த கேம் நீங்க விளையாட போறீங்க. ரெடியா? ரெடி. நம்ம ஸ்டாண்டிங்ல நின்னுங்களா? கண்டிப்பா. ஓகே, ரெடியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று போடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒன்று போடுவீங்க. வழக்கமா வந்து லேடிஸ் மட்டும் தான் நம்மள போடுவாங்க, இப்போ நீங்களும் போறதுனால கொஞ்சம் பதப்பதட்டமா இருக்கும். ரெடியா? ஸ்டார்ட். போங்காட்டம் தானே வேணும், இது தாண்டி யாரும் விளையாடக்கூடாது. நீங்க போடுங்க, ஃபோர்ஸ் சாப்பிடுங்க, ஃபோர்ஸ் சாப்பிடுங்க. வீட்டுக்கு சமாதானம் போய் அவங்க நல்லா சமைச்சு கொடுக்கணும். அந்த நல்லெண்ணத்தோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? பிடிச்ச பாட்டா?
அதை நாங்கள் போட மாட்டோம். எங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதான் நாங்கள் போடுவோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பேர் சொல்லுங்க. பவானி மீனா. பவானி மீனா என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க? விஜயா. விஜயா. விஜயா என்ன பார்த்த பயமா இருக்கா? இல்ல இல்ல. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே சூப்பர். ஸோ இப்போ கேம் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு மூவியோட நேம் சொல்லுவேன், அதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிங் மூலமாக பண்ணி காமிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிப்பீங்களா? நிறைய சீரியல் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ஆச்சரியமாக இருக்குது. க்ளோஸ் அப் போங்க, சீரியலே பார்க்க மாட்டாங்களாம். இட்ஸ் எ வெரி ட்ராமேட்டிக்கல் ஒன். ரெடிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆ, ஒரு நிமிஷம் டைம் தான் உங்களுக்கு. அவங்களுக்கு ஒன் டூ த்ரீ கோ. கேட்டுச்சா? ஆன்சரும் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. மஞ்சள் பை, மஞ்சள் பை, மஞ்சள் பை. கத்தி சொல்லிடுங்க. அதை பார்த்து சொல்லிடுங்க. மஞ்சள் பை, மஞ்சள் பை. நான் யூஸ் பண்றதே இல்லை. யூஸ் பண்றது இல்லை. சிவரஞ்சனி. சிவரஞ்சனி என்ன பண்றீங்க? டென்டிஸ்ட். டென்டிஸ்ட். நீங்க? யோகானந்த். யோகானந்த் என்ன பண்ணுறீங்க? நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஓ, ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸருங்க. பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு. ஸோ நைஸ் டு டாக் டு யூ. ஓகே, நான் இப்போது யார் ஆக்ட் பண்ண போகிறது? ஆண்கள் நல்லா நடிப்பான். அப்படிங்களா? நார்மலாக பெண்கள் நடிப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் நடிச்சிட்ருக்காங்க. சரி, இங்கே பிடிச்சிங்க, மைக் பிடிச்சிங்க. நீங்கள் டேர்ன் பண்ணிக்கங்க, ஒட்டு கேட்கக்கூடாது. ஆ, மனசை திடப்படுத்திங்க. ஓகே, ரெடியா? ரெடி. என்ன கெஸ் பண்ணுறதுக்கு? ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். ஸ்டார்ட். நெஞ்சு வலிக்குதா? போ பெண்கள், போ. இல்ல போயிடாதீங்க. ஸ்கிரீன் போ. மாமா பொண்ணா? ஏ, சூப்பரா கேட்டு. உண்மையிலேயே ஆனந்த் பயமா நடிச்சிருக்காரு. காதல். போ காதல். ஷூ ப்ளீஸ். போ காதல். ஒரு படம் வரலடா. வந்துருச்சு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டேன். ரொம்ப பக்கத்துல. காதல் கல்யாணமா? ஏய், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தப்பு தப்பு. திரும்ப 5 செகண்ட் தான், 7 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம். தெரியலடா தெரியலடா. காதலர்கள் பல கல்யாணம் முந்திச்சு. ஏங்க, நல்லா நல்லா ஃபுல் எனர்ஜியோட சொல்லுங்க. பொங்கடி நீங்களோ உங்க காதலோ. இது வந்து நல்ல அடி மனசுல இருந்து அந்த வார்த்தை வந்துட்டு. கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் மேரேஜா? சரி, நிறைய பிரச்சனை இருக்கும்போது நம்ம டீப்பாக போக தேவையில்ல, அடுத்த கேங்கை கூப்பிட்டுலாம். ஓகே, உங்களுக்கு கேம் பெரிய ரூல்ஸ்லாம் இல்லை, நார்மலாக எல்லோரும் விளையாடுறது தான். இவர் நடிக்க போகிறாரு, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் நடிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் நடித்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக. டேர்ன் பண்ணிடுங்க. ஒன் டூ த்ரீ கோயா. வாவ், கிட்ட நெருங்கிட்டீங்க. ஹலோ, ஒன் மோர் தான் ஓபன்ல இருக்கணும். மான் கராத்தே. சிவாவா? கரெக்டா சொல்லுங்க. விஜய் சேதுபதியா? சிவாவா? அதான் சிவகார்த்திகேயன் ஒரு படம் தான் நடிச்சிருக்காருல. இல்ல, அது கரெக்ட். எல்லாரும் சொல்லி குத்து சொல்லிட்டு கண்டுபிடிச்சு. என்ன ஒரு சந்தோஷம்!
ஆமாங்க சப்போர்ட் பயங்கரமா இருந்ததுனால நான் கிஃப்ட் எனக்கு பேமெண்ட் வந்தோடனே நான் பார்சல் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இவரும் கரெக்டாக ஓரளவுக்கு மான் கராத்தே வச்சு உள்ளே மூவ் பண்ணிட்டாரு. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் பீட்டே டோ மார்க்க ஓகே பை. ஓகே, இன்னைக்கு அமேசிங்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மரத்தை பற்றியோ இல்லை மிருகத்தை பற்றியோ இல்லை ஏதோ மெக்கானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, மனுஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனுஷன் நம்மளாம் வந்து நார்மலான திங்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் மனுஷன்ட்டு ஒரு பேர் இருக்குது. பட் ஆனால் வந்து மனுஷங்க தான் வந்து இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களோட அட்வான்ஸான விஷயத்தை மட்டும் தான் நம்மளாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பனிமலையிலேருந்து எகிரி குதிக்கிறது, தண்ணிக்குள்ளேருந்து நீச்சல் வச்சு வெளியே வர்றது, கிட்டத்தட்ட சவுத் இந்தியன் மாஸ் ஹீரோஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நிஜமாலே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவுக்கு வரப்போகிற ஆளுங்க. ஸோ தண்ணி, வானம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இப்படி ஐம்புலங்களையும் அப்படியே ஆட்டி வச்சு விளையாடிருக்காங்க. இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்களேன், கண்டிப்பாக நைட்டு தூக்கம் வராது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்கு விலங்குலன்றதுல ஒரு கஷ்டமான வேர்டு யோசிச்சுட்டு வந்திருக்கேன், அது வந்து இவரை பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுச்சு. உங்கள் பேர் சொல்லுங்க. வாசன். வாட்சன். வாட்சன். நோ நோ, வாட்சன். வாசன். வாசன். வாசன் தமிழ் பேர். ஆமாம். ஓகே, எங்கே என்ன தமிழ் தான் பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா பக்கம் நார்த்தின் மாதிரி இருக்காரு. என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை, என்ன பண்ணுறீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? என்ன? பெட்ரோலியம் இன்ஜினியரிங். பெட்ரோலியம். பெட்ரோல் எல்லாம் அதிகமாகிடுச்சுன்னு சார், அதை படித்து நிறைய சம்பளம் நான் பிளான் போட்டுருக்கேன் நினைக்கிறேன். இங்கே கேம்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். ரெடியா? என்ன விஷயம்னா நான் ஒரு விஷயத்தை ஸ்லோவாக சொல்லுவோம், அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம். சொல்லுங்கள். ஓகே. இது யார் தச்ச சட்டை? இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை? எங்கள் தாத்தா தச்ச சட்டை. சார் 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 இல்லை, யார் தச்ச சட்டை? இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை? இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. செட்டி 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 இல்லை. யார் தச்ச சட்டை? இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. கிருஷ்ணனா? ஓகே, கிருஷ்ணா. அதாவது எப்போ பார்த்தாலும் லேடிஸ் கூட சுற்றுவார்ல அந்த சாமி. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறீங்க? விளையாடிட்டு இருக்கேன். சார் அம்மா திமுறா பேசுறாரு. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் திருப்பி சொல்லணும். ஓகேவா? யார் தச்ச சட்டை? இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. என்ன ஏமாத்திரா? அப்படியே உட்காரமில்ல. சொல்லு. கேமரா பார்த்து. தாத்தா வந்துருக்காரா? பள்ளியா?
கேட்டிருந்தானே அவன் அவ்வளவுதான் அடிதான் சட்டை இல்ல என்ன கிளாஸ் படிக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்ட் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை இல்லையா எவ்வளவு ஃபீலிங் பாத்தீங்களா அந்த முகத்துல ஒருத்தர் கூட இல்ல அப்படின்ட்டு இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா கியூட்டா பயங்கர அழகா நின்னுட்டு இருக்காங்க என்ன என்ன கிளாஸ் படிக்கிறீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரா நான் ஸ்கூல்ல நினைச்சேன் என்ன என்ன படிக்கிறீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரா இருக்கு ஹாஸ்பிடல் அப்படியே நீங்க கியூட்டா இருக்கீங்கன்னு நான் சொல்லிருக்கங்களா சொல்லிருக்காங்க யார் சொன்னாங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சரி நம்ம டைரக்டா வந்து கேமுக்கு போயிடலாம் ஓகேவா நான் என்ன கேக்குறேன்னா நார்மலா வந்து பசங்க பண்றது என்ன பொண்ணுங்களும் பண்ணுவாங்க சில டைம் நான் கேக்கிறதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும் எங்க இருந்து வரீங்க இவர் பாத்தீங்கன்னா லாயர் கருப்பு கோட் கடையில டீ-ஷர்ட் போட்டு வந்திருக்காரு இவன் நாட்டி பாய் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராகுல் 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 ஓ மாடலான ராயரா இருக்கீங்க அது எங்க வச்ச பேர் எங்க வச்சீங்க எங்க அப்பா அம்மா தான் கேக்கணும் சரி எங்க படிச்சீங்க கேக்கணும் நான் படிச்ச சென்னை சென்னையில தான் படிச்சீங்க இதுவரைக்கும் எத்தனை கேஸ் வாதாடி இருக்கீங்க இல்ல இன்னுமே பண்ணல அதான் ஒரு கேஸ் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கடைசியா ஐ மீன் அவர் கேஸ்ன்றது வந்து தப்பு பண்றவங்களா சரியா யாரும் தப்பா புரிஞ்சுக்கூடாது ஓகே அது இவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா நாங்க நானும் ஒரு சென்னு இருக்கோம்ல ஓகே நம்ம அடுத்தது கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது லாயர்லாம் நிறைய உண்மை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா உன்ன ஆரம்பிக்கல அப்ப இவர் பயந்துட்டாருன்னு புரிஞ்சு போச்சு ஓகே ரெடியா என்ன கலர் டிஷர்ட் இது என்ன சூரியன் உதிப்பதோ கிழக்கு சுந்தரி அழப்புதோ வழக்கு என்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாரு எதிர்பார்க்கல எதிர்த்து நின்று நடிப்பான்னு எதிர்பார்க்கல சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப டிவில பாத்திருப்ப பேப்பர்ல பாத்திருப்ப ஏன் கூண்ல கூட பாத்திருப்ப கம்பீரமா காட்ட நடந்து பாத்திருக்கியா விருத்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா பகரியா பகரியா ஓங்கடிச்சா உண்டன் வெயிட்டா பாடுறா சிங்கத்தை இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா சூர்யா படத்துல வர பஞ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அவங்கவுங்க ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் அந்த பஞ்சன்ஸ் ப்ரொனன்சியேஷன் பண்றாங்கன்னு பாத்து என்ஜாய் பண்ணலாமா எதாவது ஊட்டினா எப்படி எப்படி அறியும் எனக்கு தானே தெரியும் நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா அறியும் மண்ணெண்ணெய் ஊத்துனா மச மசன் எரியும் தேங்காய் ஊத்துனா தெளிவா அறியும் ஆசிட் ஊத்துனா அப்பவே அறியும் டீசல் ஊத்துனா அப்படி இப்படின்னு எரியும் பெட்ரோல் ஊத்துனா பாருங்க ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டு பாருங்களா செட்டினாலே வந்து ப்ரோக்ராம் முடிய போகுதுன்னு அர்த்தம் ஆமாங்க நம்ம ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக போயிடுச்சு 11 மணி ஆகிடுச்சு ஸோ நான் அவங்கள விட்டு விடைபெறும் நேரமும் வந்துடுச்சு ஸோ அடுத்த வாரம் வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மக்களிடையே வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரவணக்குமார் வணக்கம் பாய்